அன்னபூர்ண உரிமையாளர் சீனிவாசன் பேசிய வீடியோ பதிவை திட்டமிட்டே திமுக ஐடிவிங் பரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மழுப்பலான பதிலளித்துள்ளார். உரிமையாளர்களுக்காகவும் பிரதிநிதியாக அவர் குரல் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பாசிசத்தின் உச்சம் என்று நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கேட்க வேண்டும். இல்லை என்றால் இது நாடு தழுவிய போராட்டமாக முடியும். சார், அன்னபூர்ண சீனிவாசன் வந்து அவர் துவக்கத்துல பேசும்போது நிர்மலா சீதாராமன் பாராட்டிதான் பேசுறாரு, அதுக்கப்புறம் பேசினதை மட்டும் கட் பண்ணி வேணும்னே திமுக ஊடக அப்படிங்க வந்து பரப்புனதா சொல்லி ஒரு புகார் இருக்கு. இதை பத்தி நான் கேக்குறேன். ஒரு நிதி அமைச்சர், கேபினெட் அமைச்சர் தங்கும் விடுதியில திமுக போக முடியுமா? அதிமுக போக முடியுமா? காங்கிரஸ் கட்சி போக முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி போக முடியுமா? யாராவது அந்த அறைக்குள்ள போக முடியுமா? எத்தனை செக்யூரிட்டி? யார் அந்த படத்தை எடுத்தது? யார் அந்த படத்தை வெளியிட்டது? கூட்டத்துல ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நிர்மலா சீதாராமன் பாராட்டிதான் பேசுறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வரி விதிப்பை பத்தி எல்லாம் பேசுறாரு. திமுக ஊடகம் திட்டமிட்டு அதை மட்டும் பரப்பினதா சொல்லப்படுது. நான் என்ன சொல்றேன், பாராட்டி பேசினார்ல, மகிழ்ச்சி நல்லா பாராட்டுட்டோம். அவங்க நல்லது செஞ்சா நாங்களும் பாராட்ட போறோம். பாராட்டி பேசினது எதுக்கு நீங்க அரை கழிச்சிங்க? அவர் உட்கார்ந்துக்கிறத முறையை பாருங்க. எந்த விதத்தில் உட்கார் நுனி நாற்காலியில் உட்காந்துருக்காரு. நிமிந்து கூட உட்கார முடியல. அவர் அடிமையா? இந்த தேசத்திற்கு வரி கட்டுபவர், பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருபவர், அவர் எதுக்கு கூணி குறுக்கி உட்காரணும்? சரி, எழுந்தேந்து நிற்கிறாரு. எதுக்கு எழுந்தேந்து நிற்கிறாரு? ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியுது இல்ல? எழுந்தேந்து நின்று மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, அதை கூட விடுங்க. மன்னிப்பு கேட்டார் பொது வெளியில வெளியிட்டது யார் அது? இப்ப எங்க அறையில யாரு வேணாலும் வரலாம். நிதியமைச்சர் அறைக்குள்ள, அதுவும் நிதியமைச்சர், கேபினெட் அமைச்சர், அதுவும் ஒரு பெண்மணி, அந்த அறைக்குள்ள சாதாரணமா யாரும் போயிட முடியுமா? இதையெல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.